வரி கணக்காளர்களுக்கு நலவாரியம் ஏற்படுத்தி தர வேண்டும். ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கும் குளறுபடிகளை ஒன்றிய அரசு மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் சரி செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் மதுரையில் நடைபெற்ற ஐடி ஜிஎஸ்டி பிஏ தமிழகம் சங்கத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஐடி ஜிஎஸ்டி பிஏ தமிழகம் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் செப்டம்பர் 28 மதுரை ஜேடிஆர் மஹாலில் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்க தலைவர் வெங்கடேஸ்வரன் தலைமை வகிக்க நிர்வாகிகள் முருகேசன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பூரண வடிவேலு வரவேற்புரை வழங்கிட சங்க செயலாளர் சத்யராஜ் தீர்மான நகலை வாசித்தார். அதன்படி தமிழகம் முழுவதும் 50,000 நபர்கள் வரி கணக்காளர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பி பட்டம் பெற்றவர்கள் உள்ளதாகவும், இவர்கள் அனைவருக்கும் நிச்சயமற்ற தொழில்கள் பார்த்து வருவதாகவும், சமூகத்தில் இவர்களுக்கு என எந்த அடையாளமும் இல்லாமல் வணிகர்களின் தொழில் முன்னேற்றத்திற்கு இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருந்தாலும் கணக்காளர்களின் நிச்சயமற்ற இந்த தொழிலுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் வாக்காளர்களுக்கு நலவாரியம் ஏற்படுத்தி தர வேண்டும். ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கும் குளறுபடிகளை சரி செய்ய ஒன்றிய அரசு மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வேண்டுகோள் விடுப்பதாகவும், வருமான வரியில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை விரைந்து சரி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இந்த கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இறுதியில் நிர்வாகி விஜய் நன்றி உரை வழங்கினார்.